بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமை நடைபெறும் இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சிகள் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் யார் என்ன கேட்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாமா, கேளுங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? சரி, அதுல நம்ம நினைவுலாம 2000 சலாம் வாங்கிறோம். சரி, அப்ப அத வந்து உபரியான தொழிலாம வச்சுக்கிட்டு பரலுக்கு மறுபடியும் காமத்து பான் சொல்லணுமா எப்படி? அதாவது தொழுகையில் 2வது ரக்காத்தில் தவறுதலாக சலாம் கொடுத்துட்டா, அடுத்து திரும்ப ஃபர்லான தொழுகை, இப்போ 4 ரக்காத்து தொழுகிற நேரத்தில் 2வது ரக்காத்தில் தவறுதலாக சலாம் கொடுத்துட்டா, திரும்ப எழுந்து பாங்கு இகாமத்து சொல்லி 4 ரக்காத்து தொழணுமா, இல்லை பாங்கு இகாமத்து சொல்லாமலே நாம் ஏற்கனவே சொன்ன இகாமத்து போதும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம தொழுகையை கண்டினியூ பண்ணலாமா, 4 ரக்காத்து தனியாக தொழுதுக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் மீண்டும் தனியாக தொழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டால், தொழுகையில் நாம் சில நேரங்களில் இது மாதிரி தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவங்களுக்கு பரிகாரம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதில் வந்து நாம் என்றைக்காவது தொழுகையை குறைத்து விட்டால், 4 ரக்காத்து தொழுவதை 3 2 குறைச்சி சலாம் கொடுத்துட்டோம்னா, மீண்டும் உடனே எழுந்து எத்தனை ரக்காத்து விட்டுருக்கோமோ அத்தனை ரக்காத்து தொழணும். இப்போ 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டோம்னா, மீதி எந்திரிச்சு 2 ரக்காத்து மட்டும் நீங்கள் தொழுதா போதும். புதிதாக ஆரம்பத்தில் இருந்து 4 ரக்காத்தையும் தக்பீர் கட்டி தொழணுன்ற அவசியம் இல்லை. 2 ரக்காத்து மட்டும் தொழுவுங்க, மிச்சமுள்ள 2 ரக்காத்தை தொழுவுறீங்க. 2 ரக்காத்தை தொழுது முடிச்சுட்டு 2 சஜிதா செய்து சலாம் கொடுத்துருங்க. நாம் செஞ்ச தவறுக்கு இது பரிகாரமாக அமைஞ்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் பாய். நான் மேடவாக்கத்துல இருந்து அப்துல் கரீம் பேசுறேன். சொல்லுங்க கரீம் பாய். அதாவது ரமலான் மாதத்தில் பெண்களுக்கு விடுபட்டு போய்விடக்கூடிய நோன்ப நம்ம எப்ப வைக்கணுங்கிறது உங்களுடைய கேள்வி. பரவாயில்ல, என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னு கேட்டா, ரமலானில் விட்டு போனது, இந்த ரமலானில் சில நியாயமான காரணங்களுக்காக வேண்டி மார்க்கம் விட சொல்லுது, சலுகையும் சில பேருக்கு கொடுக்குது. பயணிகளாக இருக்கிறவங்க ரமலான் அல்லாத காலத்தில் ரமலானுடைய நோன்பை வைக்கலாம். அது மாதிரி நோயாளிகளாக இருக்கிறவங்க அந்த நோய் ரமலானுடைய காலத்தினுடைய நோன்பை வேறு நாட்களில் வைக்கலாம். மாதவளுக்கு ஏற்படக்கூடிய பெண்கள் அவங்க கண்டிப்பாக வேறு நாட்களில் தான் வைக்கணும், அன்றைக்கி வைக்க இயலாது. இந்த மாதிரி நோன்பை எடுத்து வைக்கிற நேரத்தில் அடுத்த ரமலான் வருவதற்குள்ளாக வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி எந்த கட்டாயமும் மார்க்கத்தில் இல்லை. அடுத்த ரமலானுக்குள்ளே கண்டிப்பாக வைக்கணுங்கிற அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சொந்த கூற்றாக இருக்கிறது. அது என்னென்ன, ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஆர்டர் போடலை. ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முதல் ரமலானில் விடக்கூடிய நோன்பை
வைக்கணும் வைக்கணும்னு நினச்சி காலம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் அடுத்த ரமலான் நெருங்கிடும், நெருங்கின உடனே நாங்கள் அவசர அவசரமாக வச்சு முடிப்போம். ஏன்னா அதுக்கடுத்த வருஷமும் சுமையை அதிகரிச்சிரும்ல, அதை தவிர்ப்பதற்காக வேண்டி அவங்க இந்த இது மாதிரி செய்ததாக தங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க. அது மார்க்கத்துடைய சட்டம் அல்ல. நீங்கள் அடுத்த ரமலானுக்குள்ளே வைக்க முடியலைன்னா கூட அதுக்கடுத்து கூட தள்ளி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த மாதிரி தொடர்ந்து வைக்காமலே போனோம்னா நிறைய சேந்திர வாய்ப்பு இருக்கிறது, அல்லது எப்போ மௌத்து ஹயாத்துங்கிறது தெரியாது, அந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால எவ்வளோ விரைவாக வைக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக வைத்து கொள்வது நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, என்ன உங்க கேள்வி என்ன? என்ன கேக்குறாங்க, சொந்தமா ஒரு வண்டி வாங்கலாம் என்று நினைச்சா லோனுக்கு வாங்க வேண்டியது இருக்கிறது, லோனுனா வட்டி கட்டணுமே, என்ன செஞ்சுக்கலான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக லோனில் வாங்கிடாதீங்க. வட்டி கட்டுவது என்பது நீங்கள் விரும்பலைங்கிறீங்க, நீங்கள் விரும்பினாலும் வாங்க முடியாத மார்க்கத்தில். ஒருத்தருடைய விருப்பு வெறுப்பை வைத்து இந்த விஷயம் தீர்மானிக்கப்படுவது அல்ல. மார்க்கத்தில் கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி வட்டி என்பது. வட்டியில் போய் கால் பதிக்கக்கூடியவங்களை அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும் என்கிற அளவிற்கு கடுமையாக குர்ஆன் எச்சரிக்கிறது. ஹர்பிமின் அல்லாஹிவ ரசூலி, அல்லாஹுவோடும் அவன் தூதரோடும் போர் புரிவதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு. அப்போ எவ்வளவு கடுமையாக மார்க்கம் சொல்லுதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை விட பெரிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், நாம் நம்முடைய செல்வத்தை பெருக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி வட்டியில் போய் விழுறோம். வட்டி வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, வட்டியில் கொண்டு உங்கள் பொருளாதாரம் பெருகும் என்று நீங்கள் நினைத்தால் கொஞ்ச காலத்துக்கு பெருகுவதை போல தெரியும். ஒரு மிகப்பெரிய சரிவையும் மிகப்பெரிய இழப்பையும் தான் அது ஏற்படுத்தும். கண்டிப்பாக உங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக அதை ஆக்கவே ஆக்காது. இது நம்ம சொல்கிற செய்தியெல்லாம் அல்லாவே அப்படி தான் சொல்கிறான். எம் ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான். வட்டிங்கிறது வளராது, அப்படியுமே அப்படி வளர்ந்த மாதிரி தெரியும், உடனே அழிஞ்சு போயிடும். ஓமா ஆத்தைத்தும் ரிபல் எருபு ஒஃபி அம்வாலின் நாசி ஃபலா எருபும் இந்தெல்லாம். நீங்கள் பெருகும்னு நினைக்கிற இந்த வட்டி வந்து அல்லாஹ் இடத்துல பெருகாது, அது பெருகிறக்குரிய அம்சமே அதில் கிடையாது அப்படின்னு நல்லா எச்சரிக்கிற காரணத்தினால நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் சிரமம் பாராமல் உழைங்க. சின்ன சின்னதாக உங்களுடைய பொருளாதாரத்தை சேருங்க. சேர்த்து ஒரு பெரிய தொகை சேர்ந்த பிறகு அந்த பொருளை கொண்டு ஒரேடியாக வாங்குவதற்கு முயற்சி எடுங்க. அல்லது வட்டி இல்லாத அடிப்படையில் யாராவது உங்களுக்கு கடன் உதவி செய்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. இல்லைன்னா உங்கள்ட்ட இருக்கிற நகை நட்டுக்கள் எதையாவது ஒன்று விற்று அடமானம் போக்குவரத்துங்கிற மாதிரி இல்லாமல் விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு வாங்க முடியுமா என்று யோசிங்க. ஒரு காலத்திலையும் வட்டியின் பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு சின்ன தொகையை பெறட்ட முடியாமல் தான் நீங்கள் வட்டி போய் வாங்குவோமான்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு உங்களுடைய தேவைக்கு தான் பயன்படும். இதிலிருந்து திரும்ப எப்படி வட்டி கட்ட முடியும் உங்களால்? உங்களுக்கு ஒரு சிறிய தொகை, அந்த தொகையை முதலீட்டுக்கான தொகையை உங்களால் புரட்ட முடியலைன்னா அவ்வளவு சிரமத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய குடும்ப தேவைகளையும் பார்த்து கொண்டு இதற்கான வட்டியும் சேர்த்து கட்டக்கூடிய நிலைமை உங்களுக்கு எப்படி ஏற்படும்? அதை விட நம்ம ஒரு முஸ்லீமாக மூமினாக சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறாங்கிறது எச்சரிக்கைக்கு பயந்து கொஞ்ச காலத்துக்கு சிரமம் பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சகிச்சுக்க முடிவெடுக்கணுமே தவிர அதை அந்த சிரமத்தை போக்குவதற்காக வேண்டி நான் வட்டியில் போய் விழுவேன் என்று சொல்வது ஏற்கத்தகுந்தது அல்ல. அதிலிருந்து அந்த சிந்தனையிலிருந்து நீங்கள் 100% விலகி வெளியில் வந்துடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லது நூர் முகமது பாய், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? இப்போ வந்து இந்த 3 தடவை 4 மாசம் போயிருக்கிறேன், ஜில்லா போயிருக்கிறேன், பல தடவை 3 நாள் இப்படிலாம் போயிருக்கிறேன். அதை வீட்டில் உட்காந்து தன்கீழ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சரி, அப்போ இப்போ வந்து டிஎன்பிஜேல வந்து பல விளக்குகள் நம்ம கலாம், அதனால இப்ப வந்து நம்ம வந்து தௌஹீத் ஜமாத்துல நம்ம இருக்கிறோம். சரி, ஆனா ஏன் டிஎன்பிஜேல வந்து
ஒரு வீட்டுக்கு கூட போய் அவங்கள்ட்ட வந்து அந்த விஷயங்களை வந்து சொல்லி ஹக்கை எடுத்து சொல்லி அவங்களையே இந்த மாதிரி நம்ம பக்கம் ஏன் அழைக்கிறது இல்ல இந்த தப்பிக்க மாற்று மாறலாம். சரி, அது சகோதரர் என்ன கேக்குறாங்கன்னா, தப்லீக் ஜமாத்து சார்ந்தவங்க அவங்க பயணப்பட்டு போய் வீடு வீடாக சந்தித்து தொழுகைக்கு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி நாம் தவ்ஹீத் ஜமாத்துலேருந்து ஏன் செய்கிறதில்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மக்களும் தனிநபர்களை சந்திக்கிற வேலைகளை பரவலாக செய்கிறாங்க, ஆனால் ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் பொதுவாக மக்களை திரட்டி சொல்லுகிற அளவிற்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான காரியத்தை நம்ம அதிகமாக செய்யலாம். அவங்க எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளஜ்டு அதை மட்டுமே அவங்க செய்கிறாங்க, அந்த அளவுக்கு நம்முடைய பணிகள் எல்லாத்தையும் அதை நோக்கி நாம் திருப்பி விடலை, திரும்பவும் முடியாது. ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் அஜெண்டா வச்சுருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறதும், நூற்றுக்கணக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவங்க ஒரு வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் ரெண்டுக்கும் வித்தியாசப்படத்தான் செய்யும். வெறுமனே தொழுகைக்கு கூப்பிடுறது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருந்துச்சுன்னா அவங்கள விட இன்னும் 1000 மடங்கு அதிகமாக நம்மளால் செஞ்சிட முடியும். நாம் அதை தாண்டி எக்கச்சக்கமான தாவாக்களை செய்கிறோம், நிறுவனங்களை நடத்துகிறோம், பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிறோம், அது இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்கிறோம், ஒரு பேரிடர் வந்துருச்சுன்னா அதில் போய் களத்தில் களப்பணியாற்றுகிறோம், பொருளாதாரத்தை வசூலித்து தேவைப்படக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறோம், இரத்த தான முகாம் நடத்துகிறோம், போராட்டங்கள் நடத்துகிறோம், இப்படி வாராந்திரம் மாதாந்திரம் நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பல காரியங்கள் அனைத்தையும் மார்க்க ரீதியாக சமூக ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இதுக்கு ஒரு சின்ன அளவுக்கு தான் ஒன்று ஒன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போயிடுது இல்லை, அப்போ இதுக்கும் ஒரு சிறிய அளவுக்கு தான் நேரம் ஒதுக்க முடியும். அதுக்கு வேறு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தப்லீக் ஜமாத்துக்காரங்க நேரடியாக சந்திக்கிற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அந்த சந்திப்பு முறையும் நம்முடைய சந்திப்பிலையும் நிறைய வித்தியாசங்களும் இருக்கிறது. ஏன்னா பொதுவாகவே சந்திப்பை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்குவோம், அதில் எப்போதுமே சிக்கலோ பிரச்சனைகளோ பெருசாக வராது. தொலை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அது தொலை வர்றவங்க வருவாங்க, வராதவங்க சரிங்கன்னு தலையாட்டிட்டு இருந்துருவாங்க, வராமல் போயிடுவாங்க. பெருசாக கோவப்படவோ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்கவோ அல்லது சண்டையிடவோ மூர்க்கத்தனங்கள் அந்த மாதிரியான ஒரு அந்த ரசாவாதம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளோ இருக்காது. ஆனால் தீமைகளையும் தடுக்கக்கூடியவங்க போய் சந்திச்சாங்கன்னு வச்சுக்குவோம், அதுக்கான வாய்ப்பு அதிகம். நாம் போனோம்னா வெறுமனை தொலை வாங்கன்னு மட்டுமா கூப்பிட முடியும்? தொழுகையும் நாம் சொல்லுவோம், வேற பாதத்துகளையும் சொல்லுவோம், தீமைகளையும் சொல்லுவோம். இதெல்லாம் தீமை, இதை நீங்கள் செய்யக்கூடாது, இதிலேருந்து நீங்கள் விலகிக்குங்க, அந்த அறிவுரை சொல்லாமல் வர முடியாது தானே. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக நாம் போய் ஒரு மாற்றுக்கருத்துடையவர்களை சந்திக்கிறோம்னா அவர்களிடம் இருக்கிற தீமைகளை குறித்து தான் முதல்ல நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய தேவையே நமக்கு ஏற்படும். இவ்வளோ பெரிய சிறுக்கில் இருப்பாங்க, அவங்கள போய் தொலை வாங்கன்னு கூப்பிடுறதுலாம் அர்த்தம் கிடையாது. முதல்ல சிறுக்கு செய்யாதீங்கன்னு சொல்லி ஆகணுமே, தர்காவுக்கு போகாதீங்க, தாயத்து கெட்டாதீங்க, தகடையில் எழுதி தட்டையில் எழுதி குடிக்காதீங்க, அந்த விஷயத்தை தானே அவங்களுக்கு முதல்ல சொல்லணும். அப்போ அந்த மாதிரி சொல்லுவது என்பது அவங்க சொல்கிற மாதிரியான அம்சம் இல்லை, அதனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் ஓரளவிற்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது, முழு வீச்சிலே இறக்கி விடலை. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கு நம்ம தேவையான ஆலோசனைகளை மக்களுக்கு வழங்கலாம். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. சொல்லுங்க. அதாவது நம்ம ஊர்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து மியூசிக்கல் சேர்ந்து வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் மாணவிகளுக்கு வந்து நடத்துனாங்க. எல்லாம் கல்யாணம் முடிச்ச பொண்ணுங்க தான் புர்கா போட்டு கொடுத்து மியூசிக்கல் சேர்ல போனாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 3500-4000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. இது மார்க்க ரீதியா அனுமதிக்கப்பட்டதாக கேட்டேன். என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஒரு திருமணமான பெண்கள், பெரிய பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து கொண்டு அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க, ஓடுறது சாடுறது மியூசிக்கல் சேரு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குது, அதில் நிறைய பேர் உட்கார்ந்து பார்வையாளர்களாக பார்க்குறாங்க, இது மார்க் அடிப்படையில் சரியான்னு கேட்குறாங்க, சரியான காரியம் இல்லை. அவங்க அது அது வந்து ஒரு கண்ணுக்கு விருந்தாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அவங்க என்ன தான் ஆடைகளில் வந்து சரியான ஆடைகள் அணிந்திருந்தாலும் கூட அவங்க ஓடி போகிறது, இடத்த பிடிக்கிறது, சேரை இழுக்கிறது, அதில் கீழே விழுறது, இந்த மாதிரியான காட்சிகள், அவங்களுடைய உடல் அவயங்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதில் அதிகம் இருக்கும். பொதுவாகவே பெண்கள் பொதுவான இடங்களில், அந்நிய ஆண்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணுக்கு விருந்தாகிற மாதிரியான காரியங்களை விட்டு விலகி கொள்வது தான் சரியானது. மார்க் அடிப்படையில் மார்க்க நமக்கு போதிக்கின்ற செய்தி அதுதான். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? என் கேள்வி என்ன, மனநிலை சரியில்லாதவங்க
மருந்து குடிச்சு இறந்து போயிருக்காங்கக்கா. அவங்களுக்கு வந்து இப்ப நான் எது இந்த மனநிலை சரியில்லாதவங்க லிஸ்ட்ல இருப்பாங்களா, இல்ல அவங்க அந்த கருப்பலை புனிக்கிட்டு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியும். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தவங்க தற்கொலை செய்து இறந்துட்டாங்கன்னா அவங்கள மார்க்க ரீதியாக எந்த அடிப்படையில் வைக்கப்படும், என்ன பார்வையில் பார்க்கணும்னு கேட்குறாங்க. ஏன்னா தற்கொலை செஞ்சு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து ஜனாசா தொழுகை கிடையாது, பாவமன்னிப்பு தேட முடியாது மார்க் அடிப்படையில். இப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னா தாராளமாக அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம். ஏன்னா அவங்க சுயநினைவோடு இந்த காரியத்தை செய்யல், அவங்களே புத்தி அவங்க எதை செஞ்சாலும் மார்க்கத்தில் குற்றமாகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, ஒரு சிறுவன் வந்து பருவமடைவதற்கு வரை அவன் என்ன செஞ்சாலும் அது குற்றத்தில் வராது அப்படிங்கிறாங்க. அதே பட்டியலில் தான் இதையும் சேர்க்குறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவர், பைத்தியமாக இருக்கிறவர், அவங்க செய்யக்கூடிய குற்றமும் அது லிஸ்ட்டில் வராது. ஏன் வராது அப்படின்னா அவங்க புரிஞ்சு செய்யலை. எப்போதுமே ஒருத்தன் எப்போ குற்றவாளியாக கருதப்படுவான், அவனாக புரிந்து விளங்கி தான் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று தெரிந்து செய்தால்தான் குற்றவாளியை தவிர, என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செஞ்ச ஒருத்தனை போய் அவனை குற்றம் பிடிக்கவே முடியாது. கத்தியெடுத்து அவங்க குத்தி இன்னொருத்தர் அவர் தன்னை கொலை பண்ணிக்கிறத விடுங்க, இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டார், அதுக்காவது தண்டனை வழங்கப்படுமானா? உலகத்துலேயும் தண்டனை கிடையாது, அல்லாவிடத்துலேயும் தண்டனை கிடையாது. ஏன்னா அவர்களாக தெரிந்து செய்யவில்லை அப்படின்ற அடிப்படையில். எனவே இவர்கள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமான நிலையில் இந்த மாதிரி காரியத்தை செய்திருந்தால் அவர்கள் வந்து தற்கொலை செய்தவர்களாக அவர்களை கருத வேண்டியதில்லை. வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. ஒவ்வொரு தொழிலையும் நம்ம ஆரம்பத்தில் வட்டியத்துக்கு ஓடுவோம். சரி, இந்த வட்டியத்துக்கு ஓடக்கூடிய நம்ம பூரா தொழுகைக்கு ஒரு நேரம் வட்டியத்துக்கு ஓடுறா போதுமா, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்பத்தில் வட்டியத்துக்கு ஓடணுமா? சரி, அதாவது தொழுகையில் தக்பீர் கட்டின உடனே ஆரம்ப துவா ஓதுறோம், இந்த ஆரம்ப துவாவை வந்து ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் ஓதணுமா அல்லது ஒருக்க ஓதுனா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணமாக சுபு அப்படின்னா சுபு தொழுகையில் ஒருக்க ஓதிட்டோம், அதோட முடிஞ்சிருச்சு. ஒரு தடவை ஓதியாச்சுன்னா அடுத்த சுபுடைய முன்சுனத்து ஓதியாச்சுன்னா ஃபரலுக்கு ஓத தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் ஓதணும். ஒவ்வொரு தடவையும் புதிதாக நாம் தக்பீர் கட்டி தொழுகையை துவக்கிறோம்ல, தொழுகையை துவக்குகிற பொழுது ஓதுறதுவா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சுண்ணத்தை தொழுதுட்டீங்க, சுண்ணத்தை தொலை துவக்கும் பொழுது அதை ஓதணும். திரும்ப ஃபரலு தொலை ஆரம்பிக்கிறீங்க, ஃபரலு தொலை ஆரம்பிக்கும் போது அதை ஓதணும். ஃபரலு முடிஞ்ச பிறகு மீண்டும் அடுத்த பின் சுண்ணத்தை தொலை ஆரம்பிக்கிறீங்க, அப்போ திரும்பவும் நீங்கள் ஓதணும். ஒவ்வொரு தொழுகையை துவக்குகிற பொழுதும் ஓதுகிற துவா அது, அதை ஒவ்வொரு நேரமும் கண்டிப்பாக ஓதணும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? அதாவது சிம்மாசனத்தை வந்து ஏற்படுத்திருக்கான், அவரது கூட்டாளிகள் வந்து சொல்லும் போது கணவன் மனைவியில யார் பிரிவினை ஏற்படுத்துறாங்களோ அவங்க வந்து பாராட்டான், அதனால பிரிக்க முடியும்னு ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து எப்படி விளக்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்க கொஞ்சம் அந்த கடிதம் வந்து விளக்கினா நல்லா இருக்கும். இதுல என்னன்னு கேட்டா, அதாவது ஜின்களை வைத்து கொண்டு கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை உண்டாக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு இந்த அவங்க காட்டக்கூடிய ஹதீஸில் எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா ஜின்கள் ஷைத்தான்கள் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அந்த ஹதீஸு சொல்லுது. ஷைத்தான் இந்த வேலையை செய்யுது, இவர் ஷைத்தானை வச்சு அந்த வேலையை செய்ய வைக்கிறாராங்கிறது கேள்வி. அதை எப்படி இவரால் செய்ய வைக்க முடியும்? அதுக்கும் அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அவரை ஷைத்தான்களை மனிதர்கள் காணவே முடியாது, நீங்கள் காணாத விதத்தில் அவர்கள் உங்களை காண்கிறார்கள் அப்படின்னு தான் குரான் சொல்கிறது. அப்படின்ற பட்சத்தில் காணாத ஒன்றை இவர் எப்படி கட்டுப்படுத்தினார், கண்டறிந்தார், அவர்களோடு எப்படி உரையாடினார்? யாரும் அவர்களோடு உரையாட முடியாது, பேச முடியாது. நபிமார்கள் தான் உரையாடுவாங்க. அல்லாஹ் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து ஜின்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் கொடுத்துருந்தான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஆற்றலை, அந்த கட்டுப்படுத்துகிற ஆற்றல் ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அல்லாஹ் வழங்கலை என்று சொன்ன பிறகு இவர்கள் எப்படி அவற்றை தொடர்பு கொண்டார்கள் அதை அவங்க நிரூபிக்கணும்ல. அது அப்போ அவங்க பொய்யாக மக்களை ஏமாத்துறக்காண்டி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னா ஷைத்தானுடைய பல்வேறு வேலைகளில் ஒருவேளை இந்த வேலை, ஷைத்தான் தான் கெடுக்கிற எல்லா வேலையும் செய்வானே,
கணவன் மனைவியை கெடுக்க. அப்படி சொல்லிட்டேன். இப்ப எப்படி சொல்லணும்னா, அது வந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துறாங்கிற அடிப்படையில தான் அந்த ஹதீஸ் இருக்கு. எனக்கு புரியுது, அவங்களுக்கு எப்படி விளக்கணும்ங்கிறதுதான் என்னுடைய இந்த எதிர்கேள்வி. அவங்கள்ட்ட கேளுங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி அவங்கள தொடர்பு கொண்டீங்க, உங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு என்ன, எப்படி கட்டுப்படுத்தினீங்க, எப்படி பேசுனீங்க, எப்படி இந்த கணவன் வீட்டுக்கு போ, இந்த மனைவி கிட்ட போன்னு சொல்லி எப்படி அனுப்புனீங்க, அதை எங்களுக்கு நிரூபிங்கன்னு கேளுங்க. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? மகன் வந்து இறந்து போயிட்டாங்க. அடக்கப்படுங்க தெரியல. உங்களுடைய மகளுடைய மரணத்தின் பொழுது கபரில் அடக்கம் பண்ணுற நேரத்தில் உங்களில் யார் இந்த இரவில் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலையோ அவங்க இறங்கி அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது நபிகளாருடைய குடும்பத்துக்கு மட்டுமா, அனைவருக்கும் உள்ளதா? அனைவருக்கும் உள்ளதுன்னா இது நம்ம அறிவிப்பு செய்யணும், கடைபிடிக்கணுமே கேட்குறாங்க. இது அனைவருக்கும் உள்ள பொதுவான செய்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்துக்கு என்று பிரத்யேகமாக இதை பயன்படுத்தினாங்க என்று சொல்லுகிற எந்த வாசகத்தையும் அந்த ஹதீஸில் நம்மால் பார்க்க முடியல. பொதுவாக தான் கேட்குறாங்க. அதனால் எல்லாருக்குமான ஒரு செய்தியாகத்தான், சட்டமாகத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ளணும். இதை நாம் அந்த சபைகளில் நினைவுபடுத்தவும் வேண்டும். ஒருவேளை அந்த நேரத்தில் சொல்லலாம்னா கூட அதுக்கு முந்தி அந்த தொழுக ஆரம்பிக்கிற நேரத்தில் கூடியிருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு அறிவுரையாக கூட இதை சொல்லணும், நினைவுபடுத்தணும். இது அனைவருக்குமான பொது சட்டம் தான். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? குழந்தை உண்டான பெண்களை அவங்களுடைய தாய் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்று சொல்லி ஒரு சடங்கு பரவலாக எல்லா பகுதிகளிலையும் நடத்தப்படுகிறது, வளகாப்புங்கிற பேரில். இது செய்யலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இது செய்யத்தகுந்த காரியம் அல்ல. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கென்று ஒரு தூய்மையான கலாச்சாரம், பண்பாடுகள், வழிபாடுகள் எல்லாமே தனித்துவமாக இருக்கிறது. நாம் யாரை பார்த்தும் காப்பி அடிக்கக்கூடாது, யார் மாதிரியும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகளார் சொல்கிறாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரங்களை அதற்கு ஒப்ப நடக்கிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள். அந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் நீங்கள் அவங்கள மாதிரி தான். இப்போ இந்த வளகாப்பு கலாச்சாரம் இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, முஸ்லீம் இல்லாத மக்களுடைய அவங்களுடைய நம்பிக்கைகள் அவங்களுடைய நடைமுறைகளில் உள்ள ஒரு காரியம். அதை நாம் செய்வது சரியான காரியம் அல்ல. ரெண்டாவது, இந்த குழந்தை பேர் அந்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் கணவன் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, குழந்தை உண்டாகி ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பிறகு தாய் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கே போய் எல்லா செலவுகள் போக்குவரத்து சிரமம் எல்லாத்தையும் பெண்ணுடைய அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் சந்திக்கணுங்கிற மாதிரி அந்த சுமைகளை முழுக்க பெண்ணுடைய குடும்பத்தார் தலையில் மாப்பிள்ளை வீட்டார் சுமத்திடுறாங்க. இதுவும் மார்க்கத்தில் உள்ளது இல்லை. என்னுடைய மனைவி அப்படின்னு நான் அவளை பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு பிறகு அதற்கு பிறகான எல்லா செலவினங்களுக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். என்னால் முடியலைன்றதுக்காக வேண்டி நான் ஒருத்தவங்களோட கையேந்தனே, யார்கிட்ட வேணாலும் கையேந்தலாம். எனக்கு இயலலை, ஒரு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சு, வேறு வழி இல்லை, யாரிடமாவது கேட்டு தான் நான் வந்து உதவியை என்னுடைய மனைவிக்கு உதவி செய்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா அது பெண்ணுடைய குடும்பத்தாராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்ட வேணாலும் கேட்கலாங்கிற அடிப்படையில் பெண்ணுடைய குடும்பத்தார்ட்டையும் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி வேண்டுமானால் அந்த சுமை மாறலாமே தவிர அவங்க தான் இதை செய்யணும்னு அந்த பக்கம் தள்ளி விடுறது மார்க்கத்துக்கு விரோதமான காரியம். அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதை சில பேர் இயற்கையில் முடியாது. இப்போ சில கணவன்மார்களுக்கு அவங்களுக்கு மனைவி வச்சு பார்க்க வசதி இல்லை, இவங்க குடும்பத்தில் அந்த பிள்ளை பேரை சந்திக்கிறதுக்கோ அதுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்கோ தெரிஞ்சவங்களோ அனுபவம் உள்ளவங்களோ
அது மாதிரி ஆட்கள் இல்லை என்பதற்காக வேண்டி அவங்க ஒத்தாசைக்காக வேண்டி அனுப்பி வைத்தால் அது குற்றமாகாது. அவங்களே விரும்பி அந்த சுமையை ஏற்றுக்கிறாங்க, அதுக்கான பொருளாதாரத்தை இவர் வழங்கிவிடணும். இப்போ இந்த வளகாப்பு கலாச்சாரங்கிறது மார்க்கத்தில் உள்ளது இல்லை, முஸ்லீம் அல்லாத மக்களிடமிருந்து காப்பி எடுத்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிற காரணத்தினால இதை முஸ்லீம்களாகிய நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? மூத்தா போனவங்க கனவுல வந்து ஏதாவது குடுக்கற மாதிரி பார்த்தால் அதுக்கு என்ன அர்த்தம், கனவுக்கு விளக்கம் என்னன்னு கேக்குறாங்க. கனவு பொறுத்த வரைக்கும் அடிப்படையான சில செய்திகளை நீங்க புரிந்து கொள்ளணும். என்னன்னு கேட்டா, கனவு மொத்தம் மூணு வகையான கனவுகள் இருக்கிறது. ஒரு கனவு என்னன்னா நல்ல நற்செய்தி சொல்லக்கூடிய கனவுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபித்துவத்தினுடைய ஒரு பங்கு. நபித்துவம்னா என்ன? அல்லாஹ்விடமிருந்து செய்தி வரக்கூடிய வழிகள் வழியை தானே நபித்துவம்ங்கிறோம். அல்லாஹ் உலகத்துக்கு நபித்துவத்தை செய்திகளை வழங்கிக்கிட்டு இருந்தால் நபிமார்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த வாசலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அடைச்சிட்டான். அதுக்கு பிறகு நபித்துவம் என்பது கிடையாது, தூதுத்துவம் என்பது கிடையாது. இறைவனுடைய செய்திகள் வருகிற வாய்ப்பு அடைபட்டு போன காரணத்தினால அதில் ஒரே ஒரு சின்ன வாசலை மட்டும் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். என்னென்னு கேட்டால், நற்செய்தி சொல்லக்கூடிய கனவுகள், அது நல்ல கனவுகளை நீங்கள் கண்டீங்கன்னா அது அல்லாஹ்விடமிருந்து வருதுன்னு நினச்சிக்கோங்க. நல்லதுன்னா நீங்கள் விரும்பின மாதிரி, நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுற மாதிரி, இந்த மாதிரி காட்சிகள் வந்துச்சுன்னா அப்போ இறைவன் புறத்திலிருந்து இந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு அல்லாஹ்வை புகழுங்க, நன்றி சொல்லுங்க, அது மாதிரி நடக்கும்னு ஆசைப்பட்டுட்டு போயிருங்க. இன்னொரு வகையான கனவு இருக்கிறது, அதாவது ஷைத்தான்கள் வழியாக ஏற்படுவது கெட்ட கனவுகள். உள்ளத்தில் ஏதாவது தப்பான கவலை தரக்கூடிய, நம்மளை வருந்த செய்யக்கூடிய மாதிரி இழப்பு, மரணம், துக்கம், அந்த மாதிரி பேரிழப்புகள், இவைகள் எல்லாமே ஷைத்தான் புறத்திலிருந்து வருவது. அது நம்மளை கவலையடைய செய்வதற்காக வேண்டிய ஏற்படுத்தக்கூடிய கனவுகள். இந்த மாதிரி கனவுகளை கண்டா என்ன செய்யணும்? அவுது பில்லா ஷைத்தான் தூங்கி அந்த பதவி எந்திரிச்சிருவோம்ல, அவுது பில்லா சொல்லி இடது புறமாக துப்பிட்டு இடம் மாறி படுத்த வேண்டியதான், முடிஞ்சு போச்சு, அதுக்கு அவ்வளோதான் தீரும். அந்த மாதிரி கெட்ட கனவுகளை வேறு யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளவும் செய்யாதீங்கன்ட்டாங்க. நம்ம அப்படியே கண்டா கூட போய் ஒருத்தர் அப்படி பார்த்தேன், ஒருத்தர் கூட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கனவு சொல்லுவார், இது மாதிரி என் தலையை வெட்டி முண்டம் மட்டும் தனியாக நடந்து போகிற மாதிரி இப்படியெல்லாம் கனவு கண்டேன்னு சொல்ல வருவார். ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுருவாங்க, சொல்லாதப்பா, ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ அவங்களே சொல்லிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு அறிவுரை சொல்லிடுவாங்க. இது ரெண்டாவது வகையான கனவுகள். மூணாவது இன்னொரு கனவுகள் இருக்கிறது, நம்முடைய எண்ணங்களின் வெளிப்பாடுகள். ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நினைத்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அவைகளே கனவுகளாக நமக்கு தோன்றும். இப்போ வெளிநாடு போயிருக்கிறாங்க, அவங்க போய் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு, இப்போ ஊருக்கு வர வேண்டிய காலம் நெருங்கிடுச்சுன்னு வச்சுக்குவோம். ஊருக்கு போகிற மாதிரி, பயணத்தில் இருக்கிற மாதிரி, பிள்ளையை தூக்கி கொஞ்சுற மாதிரி, இதெல்லாம் வரும். அதெல்லாம் அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பு. வீடு கட்டிகிட்டு இருப்பார், வீடு குடியேற மாதிரி கனவு காம்பார், திருமண பேச்சுவார்த்தை நடக்கும், திருமணம் முடிஞ்சிட்ட மாதிரி கனவு காமாங்க. இதுவெல்லாம் அந்த எண்ணங்களின் வெளிப்பாடு, இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவுதான் கனவுகளில் உள்ளது, வேற எந்த வகையான கனவுகளும் மார்க்கத்தில் இல்லை. ஆனால் மக்கள் கனவுல பெரிய குழப்பத்தை சந்திக்கிறாங்க. கனவுல வந்து இறை செய்தி வரும்னு நினைக்கிறாங்க. இறை செய்தியெல்லாம் முடிஞ்சு போச்சு, நல்ல செய்தி உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான நற்செய்தியை தாண்டி நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இந்த கட்டளைகள் கடமைகள் எதுவுமே அல்லாஹ் கனவு வழியாக தரவே மாட்டான். அல்யோமா அக்மல் துலக்கும் தீனக்கும் தான் இல்ல, மார்க்கத்தை பூரணமாக்கிட்டேன். எப்போ சொன்னால் ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலே சொல்லி முடிச்சுட்டான். இனிமே கட்டளைகள் அறிவுரைகள் ஆலோசனைகள் சட்டங்கள் எதையும் அல்லாஹ் யாருக்கும் சொல்ல மாட்டான். உன் வாழ்க்கையில் இது நடக்க போகுதுங்கிற ஒரு முன்னறிவிப்பு மாதிரியான நற்செய்திகளை மட்டும்தான் சொல்லுவான். அதனால் இதை கேட்டுக்கிட்டு சில பேர் கனவுல அப்படி கண்டேன் இப்படி கண்டேன், இந்த தர்காக்களுடைய பின்னணியெலாம் என்ன நினைக்கிறீங்க, நிறைய தர்காக்களை கட்டி வழிபடுறது, அங்கே போய் உட்காந்து இபாதத்துகள் என்ற பெயரால் காரியங்களை செய்கிறது, இவங்கெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு பார்த்தா கனவுல அவளியாக வந்தாக கனவுல அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு செய்கிறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளது அல்ல. கனவு வழியாக மார்க்கத்தின் எந்த செய்திகளும் நமக்கு சொல்லப்படுவது இல்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இறந்து போன ஒரு கனவுல வர்றாரு இவங்க, அதுதானே கேட்குறாங்க, வந்து எனக்கு தந்துட்டு போகிற மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன? ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவராக வந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இறந்து போனவரை கனவுல கண்டவுடனே அவரே வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாரு. இறந்து போனவரை விடுங்க, உயிரோடு உள்ள ஒருத்தர் உங்கள் கனவுல வர்றாரு, அவராக வந்தார், அவர்கிட்ட போய் கேளுங்க, எப்போ நேற்று நைட்டு எதுக்கு வந்த, ஏன் இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேன்னு கேளுங்க, எங்கடா வந்தேன் பார், அவருக்கு தெரியுமா அது? உசுரோடு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு தெரியலாட்டி செத்து போனவருக்கு மட்டும் எப்படி தெரியும்? அது அவருக்கு சம்மந்தப்பட்டது இல்லை.
ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தினா அல்லது சைத்தான் ஏற்படுத்தினா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் அந்த அந்த மாதிரியான காட்சிகளை உண்டாக்குகிறது, அவ்வளோதான் அதுக்கு முக்கியத்துவமே தவிர அதை தாண்டி வேறு எந்த முக்கியத்துவமும் அதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ரம்ஜான் மாசத்துல வந்து ஒரு பெண்கள் மதத்தை சொல்ல சொல்லுவாங்க, அவங்க வந்து நோம்புல வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பயன் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணும்போது நான் வந்து என்ன செஞ்சேன், ஒரு பேப்பர்ல பவுலர் இந்த மாதிரி ஓதலாமா, இறந்து போனவங்க குரான் ஓதலாமா அப்படின்ட்டு எழுதி, குரான் வந்து உயிரோட இருக்கிறவங்களுக்காக இறந்து போட்டதானே, இந்த மாதிரி இறந்து போனவங்களுக்காக ஓதுறாங்களே ஓதலாமா அப்படின்னு எழுதி நானே போய் கொடுத்துட்டேன். மதர்ஸால ஒரு திரா போட்டிருப்பாங்க, அது ரூம்ல இருப்பாங்க அவங்க, நான் போய் கொடுத்தேன். ஹிஜாப்லாம் போட்டிருந்தேன், எல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து பயான் முடிச்சோடனே அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பேப்பர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அதுக்கு அதெல்லாம் ஓதலாம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு, இந்த மாதிரி கொடுக்க கூடாது, ஒரு பெண்கள் வந்து இது மாதிரி கொடுக்க கூடாது, அது நல்ல பெண்ணுக்கு அழகு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி என்ன பேசிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போயிருக்காங்க, அங்கேயும் வந்து என்ன பத்தி கேட்டிருக்காங்க, யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி, இது மாதிரி கொடுக்க கூடாதா? நீங்க தனிமையில கொண்டு கொடுத்தீங்களா? கொச்சப்படுத்துறாங்க, ஒரு பெண் எழுந்து இது மாதிரி கேட்க கூடாது அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க, இது கேட்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. தாராளமா கேட்கலாம், ஒன்னும் மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது. மார்க்கத்தில் ஒரு ஆணிடத்தில் பெண் பேசவே கூடாது என்றெல்லாம் சட்டம் கிடையாது. எப்போ பேசலாம், எப்போ பேசக்கூடாது, விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆண் பெண் தொடர்பு இருக்கக்கூடாது என்றோ, ஒரு சபையில் பெண்ணிடத்தில் கேட்கக்கூடாது என்றோ, அந்த மாதிரியெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. நீங்கள் தனிமையில் போய் சந்திச்சு கேள்வி கேட்க போகிறோங்கிற பேரில் யாரும் இல்லாத நேரத்தில் தனியாக போனீங்கன்னா அப்பம் கூடாதுன்னு சொல்லிடுறோம், அல்லது அரைகுறை ஆடையோடு எழுந்து ஆண்களுக்கு முன்னால் வந்திருந்தால் அப்பம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். நிறைய பெண்கள் அமர்ந்திருக்கிற ஒரு சபையில் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து போய் ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது மார்க்க ரீதியாக எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்கிறான்ல, குல்லில் மூமினீன யகுல்லூமின் அபுசாரியும், மூமின்கள் தங்கள் பார்வைகளை பேணட்டும் அப்படின்னு. அதுக்கு என்ன பொருள்? அப்போ இந்த மாதிரி பெண்கள் வருவாங்க, சில காரியங்களுக்காக வேண்டிய சமூகத்தில் அவங்கள கடந்து செல்ல வேண்டிய சூழல், எதிரில் பார்க்க வேண்டிய சூழல் அப்படியெல்லாம் வரும், அப்போ தேவையில்லாமல் அவங்கள பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது, அந்த கருத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்திலேருந்தே விளங்கலாமல் வரலாம் போகலாம் அப்படிங்கிறது விளங்க முடிகிறது. இதை தாண்டி நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஏராளமான சான்றுகளை பார்க்கலாம். பல பெண்கள் ஆண்கள் அமர்ந்திருக்கிற சபையிலே வந்து தங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்கிறாங்க. பெண்களுக்காக ரசூலுல்லாஹ் போய் பயான் பண்ண நேரத்தில் அப்பமும் எழுந்து பெண்கள் சந்தேகங்களை கேட்டிருக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு பெருநாள் தினத்தில் கூட ரசூலுல்லாஹ் வந்து பயான் பண்ணுவாங்க, பெண்கள் பக்கம் அந்த சத்தம் கேட்காது. அதுக்காண்டி தனியாக பெண்களுக்கு வந்து மீண்டும் ஒரு பயான் பண்ணுவாங்க. பயானில் சொல்லுவாங்க, யா மாஷரன் நிசாத்த சத்தக்குனேன், பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் பண்ணிக்கிங்க, ஏன்னு கேட்டால் அதிகமாக உங்களை நரகத்தில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு அம்மா எழுந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன காரணத்தினால? அந்த அம்மாவுடைய முகத்தோற்றம் கூட வர்ணிக்கப்படுது ஹதீஸில், கருத்த கண்ணங்களை உடைய பெண்மணி எழுந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஹதீஸில் வருது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எழுந்து இப்படி கேட்டிருக்கிற நேரத்தில் இப்படி கேட்குறதுல என்ன தவறு இருக்க முடியும்? மார்க்கத்தில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் செய்தில் எந்த குற்றமும் இல்லை. கேள்விக்கு நீங்கள் அவங்க விரும்பின மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி அவர்களுக்கு விருப்பமற்றதாகவும் அல்லது அவர்களை எதிர்க்கிற வகையிலும் இருக்கிற காரணத்தினால் இந்த மாதிரி கேள்வி கேட்குறத அனுமதிச்சோம்னா ஆபத்தானது, நாலு பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தி விடுவாங்க என்பதற்காக கூட அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கலாம். மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உங்க கேள்வி என்ன? ரெண்டு கேள்வி கேட்கணும்.
வட்டி காசு எங்க காணாது அது வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அது பணம் நம்ம போடையில இருக்குல்ல, அந்த வட்டி காசு வந்து விடுறது. சரி, அது என்ன செய்யலாம்? நான் நேரடியா சொல்லிட்டேன் அது வேணாம்னு. அதாவது மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்கள் திருக்குறான ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக ஓதலாம், எந்த தடையும் இல்லை. ஏன்னா மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்கள் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுருச்சு. அந்த பட்டியலில் இது இல்லை. அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, தொழுகக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு வந்து பெண்கள் மாதவிலக்கு பெண்கள் செய்யக்கூடாத காரியங்கள் சொல்லப்பட்டுற காரணத்தினால அதை தாண்டி இருக்கிற மற்ற எல்லா காரியத்தையும் செய்யலான்னு விளைவிக்கும். ஏன்னா செய்ய வேண்டிய காரியங்களை பட்டியல் போட்டால் முடியாதுல்ல. சாப்பிடலாம், தூங்கலாம், ஓடலாம், நடக்கலாம், எழுதலாம், படிக்கலாம், இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா முடியாதுங்கிறதுனால எதை கூடாதுன்னு உள்ளதோ அதை எல்லாம் சொல்லிட்டா நமக்கு மற்ற எல்லாம் நமக்கு ஓகேன்னு தான் அர்த்தம். தாராளமாக நம்ம ஓதலாம், மார்க்கத்தில் எந்த தவறும் தடையும் அதுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குரான் என்பது என்ன? அல்லாஹ் இறக்கி வச்ச குரானுங்கிறது ஒலி வடிவத்தில் உள்ளது. ஓதுறதுங்கிறது அல்லாஹ் ஓசையில் தான் இறக்கி வச்சுருக்கிறான். ஆனால் இப்போ உள்ளவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? குரானை தொடுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குரானை தொடுறது கூடாது. ஏன்னு கேட்டால் அது பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடக்கூடாதுன்னு குரானில் இருக்கிறது அப்படின்னு ஒரு குரானில் இருக்கிற ஒரு வசனத்தை காட்டிக்கொண்டு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இந்த வசனம் மலக்குகளை பற்றி பேசுது, மனிதர்களை பற்றி பேசவே இல்லை. பரிசுத்தமான மலக்குகளை தவிர வேறு யாரும் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிறத அந்த குரானை வேறு யாரும் போய் தொட முடியாது. ஷைத்தான்கள் தொட்டுற மாட்டாங்க, வேறு யாரும் போய் அதை அசுத்தப்படுத்திட முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது இந்த குரானை பற்றி பேசவே இல்லை. அதனால் தாராளமாக மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்கள் திருமறை குரானை எடுக்கலாம், தொடலாம், படிக்கலாம், வாசிக்கலாம், எந்த தடையும் மார்க்கத்தில் கிடையாது. வங்கியில் வந்து அது மாதிரி அடுத்து கேட்குறாங்க. வங்கியில் இப்போ வட்டி வருது, பணம் போடுறோம், என்ன பண்ணுறது? நாங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. வங்கி வட்டி பணம் வேண்டாம்னு எழுதி கொடுத்தாலே அதை இல்லாமல் வட்டி உங்கள் கணக்கில் வர வைக்கப்படாமல் உங்கள் கணக்கை பராமரிப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான ஊழியர்களுக்கு மேனேஜர்களுக்கு இந்த சட்டம் தெரியாத காரணத்தினால நடப்பில் பெரும்பாலானவர்கள் இந்த கோரிக்கையை வைக்காத காரணத்தினாலையும் இல்லை முடியாது இதுதான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிடுறாங்க. இதுக்கு நம்ம சில மாற்று வழிகளை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காண்டி நம்ம வாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அல்லாவிடத்தில் குற்றவாளி ஆயிடுவோம்ல. அப்போ நாம் என்ன பண்ணலாம்? சில அக்கௌண்ட்டுகள்லேயே சில வகையான அக்கௌண்ட் இருக்கிறது. உதாரணமாக இப்போ சேவிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, சேமிப்பு கணக்குன்னு சொல்லிட்டு, அதில் கண்டிப்பாக வட்டி போடுறாங்க. நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறாங்க, இதில் வட்டி போட மாட்டாங்க. அக்கௌண்ட்லேயே ரெண்டு வகையாக இருக்கும். இது கொஞ்சம் கூடுதலாக வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றுமே தேவையில்லைன்னா கூட அதில் ஒரு 3000 ரூபா வைக்கணும், 5000 ரூபா வைக்கணும், இந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. வங்கிக்கு வங்கி அது மாறுபடும். அந்த நடப்பு கணக்கில் நாம் ஒரு கணக்கு துவங்கிட்டோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வட்டி இல்லாமலே அதை பராமரிச்சுக்குவாங்க. உங்கள் பணத்தை போட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்குவாங்க. வட்டி பிரச்சனை இல்லாமல் நம்ம காலத்தை ஓட்டிட முடியும். சில வங்கிகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பெரிய கம்பெனிக்கு தான் கொடுப்போம், நிறுவனங்களுக்கு தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில வங்கிகளில் தனி நபர்களுக்கும் அதே மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வங்கி கணக்குகளை வங்கிகளை போய் பார்த்து தேடி அதில் உங்களுடைய கணக்குகளை துவங்குறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா வட்டி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். ஒருவேளை அக்கௌண்ட்டில் வந்து கிடக்குதுன்னு வச்சுக்குவோம், அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ தெரியலை, வந்து விழுந்துருச்சு, இப்போ இந்த பணத்தை என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கணக்கில் வட்டி வந்து விழுந்துருச்சுன்னா அது நம்ம பணம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதான். இதை எடுக்கவா, ஏழைகளுக்கு கொடுக்கவா, நன்மை இல்லாமல் நற்காரியத்துக்கு செலவு பண்ணவா, அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் யோசிக்கிறது சரியில்லை. இந்த வட்டி பணம் வந்து விழுந்துருச்சு, அது ஏன் பணம் இல்லை, ஏன் பணத்தை நான் என்ன போட்டேனோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கணக்கு வரவு செலவு தனியாக பார்த்து அதை நாம் மெயின்டைன் பண்ணி கொள்ளணும். வங்கிகள் தருகிறது என்பதற்காக வட்டியை பெற்றுவிட்டால் மறுமையில் பெரிய நஷ்டவாளிகளாக நாம் மாறிவிடுவோம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். மேலும் என்ன கேக்குறாங்கன்னா, காது மூக்கு குத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு குத்துனாங்க அப்படியெல்லாம் ஹதீஸில் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி ஹதீஸே கிடையாது. அது அந்த செய்தியை அவங்க சொன்ன துணியை வச்சு பார்த்தாலே நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா, முதல் மனைவி இரண்டாவது மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி, அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காண்டி குத்துனாங்க. அப்படி அவங்க செஞ்சுருப்பாங்களா? அல்லாஹ் அவங்கள பற்றி எவ்வளோ உயர்வாக சொல்கிறான் குர்ஆனில், கது காணத்துலக்கும் உஸ்வத்தும் ஹசனத்தும் ஃபி இப்ராஹீம வல்லதீனம் ஆகும். இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தார்களே அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான மும்மாதிரி இருக்கிறது. அழகான மும்மாதிரிக்கு சொந்தக்காரங்க அவங்க. எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சவங்க. அல்லாவுடைய கட்டளையோ பிள்ளைய கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வரும் பொழுது அல்லாவா சொன்னால் அப்பன் சரின்னாங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் பிள்ளையையும் தாயையும் காட்டில் விட்டுட்டு பாலைவனத்தில் விட்டுட்டு வரும் பொழுது இப்ராஹிம் நபியை கூப்பிடுறாங்க, எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க? ஒன்றுமே பதில் சொல்லாமல் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கேட்குறாங்க, அல்லாவா இப்படி சொன்னான்? அல்லா தான் இப்படி சொன்னாம்னா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு. இந்த அளவுக்கு தியாக செம்மலாக இருந்தவங்களை போய் அவங்க வந்து அவங்க அசிங்கப்படுத்தினாங்க, அவங்க அழகாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா, அப்படி செய்கிறது இப்ராஹிம் நபி பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? அப்படியெல்லாம் யோசித்தோம்னா ஒரு நபிமார்களுடைய கண்ணியம், அவங்க எப்படி நடந்துக்குவாங்க என்ற ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் கூட இந்த மாதிரியான கதைகளை நாம் நம்ப மாட்டோம். அதனால் இது இந்த இப்படி ஒரு செய்தியே இல்லை, ஒரு பொய்யான செய்தி கதைகளாக ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய பொதுவான போதனைகளிலிருந்து காது குத்தக்கூடாதுங்கிறத நம்ம விளங்குறோம். காது குத்த அல்லாஹ் அழகான முறையில் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் சூப்பராக படைச்சிட்டான்ன பிறகு நாம் இதில் ஒரு ஓட்டை போட்டு அதை மாற்றம் செய்கிறது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? ரெண்டாவது, அதுக்குள்ளே நம்ம என்ன சொல்ல வரணும்? இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டிருக்கணும், அல்லாஹ் போடாமல் விட்டுட்டான், சரி பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யலைங்கிற கருத்துலாம் அதுக்குள்ளே வந்துடு. அது குர்ஆனுடைய கருத்துலேருந்து நாம் விளங்கி கொள்கிற காரணத்தினால காது மூக்கு குத்துவது சரியான காரியம் அல்ல, குத்த வேண்டும் என்று சொல்லுகிற எந்த செய்திகளும் இல்லவும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லது, சரிங்க. உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு ஓதி பார்த்ததாக செய்திகள்லாம் ஹதீஸ்ல வருது. நாம் இது மாதிரி ஓதி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக ஓதி பார்க்கலாம், தடலாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கத்தில் ஓதி பார்த்ததில் அது குற்றம் அப்படின்லாம் சொல்லப்படலை. அல்லம் சூராக ஓதி பார்த்துருக்குறாங்க, ஓதி ஊதியிருக்கிறாங்க, அந்த நோய் நிவாரணம் கிடச்சிருக்கிறது. என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நோய் நிவாரணம் செய்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. வேதத்துக்கு அந்த தன்மை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். ஏன்னா ஷிஃபாவுல் நின்னாஸ், மனிதர்களுக்கான நிவாரணமும் அதற்குள்ளே இருக்கிறது அப்படின்னு குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறதுனால அதில் நிவாரணத்தை நீங்கள் பெறலாம், தேடலாம். அதற்குத்தான் அந்த ஆற்றல் இருக்கிறதே தவிர அதை ஓதுகிற ஆட்களுக்கு இருப்பதாக நம்பி விடக்கூடாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கோளாறு அதுதான். நாம் என்ன பண்ணுவோம், பெரிய அஜர்த்தை தேடி போகிறாங்க. அவர் உங்களுக்கும் அல்ஹம்து சூரா தெரியும், அவருக்கும் அல்ஹம்து சூரா தெரியும். அல்ஹம்து சூராவுக்கு அந்த மதிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஓதுனாலும் எஃபெக்ட் உண்டு, அவங்க ஓதுனாலும் எஃபெக்ட் உண்டு. ஒரு மாத்திரையை தூக்கி நீங்கள் போடுறீங்க, மாத்திரை உங்கள் உடலுக்கு நன்மை செய்யும் என்றால் அது டாக்டர் உங்கள் வாயில் போட்டாலும் உங்களுக்கு நன்மையை தரும், நீங்களே எடுத்து வாயில் போட்டாலும் உங்களுக்கு நன்மையை தரும். அப்படித்தானே புரிஞ்சுக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், அதுக்கு மாற்றமாக அலம் சூரா இருக்குது ஆனால் அவர் ஓதனா தான், அவர் மேலே உங்களுடைய பக்தி போயிடுச்சு, அல்லாவுடைய வேதத்துடைய வெயிட்டை குறைச்சிட்டதாக ஆயிரும். அப்படி செய்யாமல் நீங்கள் ஓதலாம், ஓதி ஊதி கைகளில் மேலே தடவி கொள்ளலாம். உங்களுடைய யார் ஓத தெரியலையோ அவங்களுக்கு நீங்கள் தடவி விடணும். குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஓதி ஊதி தடவி விடுங்க, மார்க்கத்தில் தப்பு கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஓத தெரியாது, அவங்களுக்கு நீங்கள் ஓதி ஊதி அவங்கள தடவி கொள்ளலாம். சில பேர் தண்ணியில் ஓதிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. சில பேர் அதை பிஸ்னஸ் ஆக்கிடுவாங்க. பிஸ்னஸ்னால் நிவாரணமே கிடைக்காது, நிவாரணம் கிடைச்ச பிறகு ஒரு உதவியை பெறுவது என்பது வேறு.
நிவாரணமே கிடைக்காத நேரத்தில் அதை ஒரு வியாபாரம் ஆக்கிக்கிட்டு அந்த தண்ணியை ஊதி தண்ணியில் ஊதவே கூடாதுன்னு இருக்கிறார். இவங்க தண்ணியில் ஊதி கையில் கொடுப்பாங்க, தண்ணியில் ஊதி மூஞ்சில் அடிப்பாங்க. அதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை. ஓத தெரியாதவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக ஓதலாம், தடவலாம். ஒரு அதில் நிவாரணம் பெற்றுவிட்டால் அதிலிருந்து ஒரு தொகையை பெற்றுக்கொள்ளவும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தாராளமாக செய்யலாம். அல்லாஹ்.